வந்து ஒரு 3 நாட்கள் ஒரு ஆழமான விஷயத்தை நாம் வந்து கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக்கிட போகிறோம். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அதை என்ன பேசுகிறோங்கிறத கொஞ்சம் உள்வாங்கி அதில் ஏதாவது கொஞ்சம் உண்மை இருக்கா அவசியம் இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நாம் வந்து ஆன்மீகம், கோயில் இப்படி என்னெல்லாமோ நிறையா பயிற்சி முயற்சிகள், தியானம், யோகம், ஞானம், முக்தி, மோட்சம், விடுதலை இப்படி என்னெல்லாமோ நிறையா நம்ம பேசுகிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்போ நாம் வந்து எல்லாருமே சின்ன குழந்தையாக இருந்து தான் இந்த வயசு வரைக்கும் நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். நம்ம சின்ன வயசாக இருக்கும் பொழுது நமக்கு இதெல்லாம் நமக்கு தேவைப்பட்டதா? அப்போ நமக்கு வந்து இதை பற்றிலாம் சிந்திக்கிறதுக்கே நேரம் இல்லை, தேவையும் இல்லை. அப்போ நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான பருவம், நம்ம இளமையான வயதில் வந்து ஒரு மகிழ்ச்சியான பருவம். பிறகு நமக்கு வயசாகுது, பொறுப்புகள் நிறைய சேருது, பொறுப்புகள் வந்து நமக்கு சுமையாயிருது. எல்லா பொறுப்புகளும் சுமையாகும் பொழுது நமக்கு நிறைய பிரச்சனைகளாக வரும். இப்போ சின்ன வயசில் வந்து நமக்கு என்னன்னு தெரிஞ்சோம்னா, நமக்கு ஏதாவது வேணும்னு தெரிஞ்சோம்னா, நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம எட்டி பார்ப்போம். ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம எதையாவது செய்ய சொல்லணும்னு சொன்னால், அவங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி, அவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி எதையாவது ஒன்று கொடுத்தா தான் எட்டிப்பாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு வயசுக்கு மேலே வந்து அந்த மகிழ்ச்சிங்கிறது கூட ரொம்ப ஒன்றும் முக்கியம் இல்லாமல் போயிட்டு. இப்போ நம்முடைய நிலைமை என்னன்னு சொல்லி சொன்னால், பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் போதும், மகிழ்ச்சி கூட வேண்டாம், பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் போதுங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வரும். இந்த மாதிரி மனநிலைக்கு வரும்பொழுது தான் நமக்கு ஆன்மீகம், பக்தி, கோயில், தியானம், தவம், முக்தி, மோட்சம் இது எல்லாமே தேவைப்படும். இது எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம வந்து பிரச்சனைகள்லேருந்து, துன்பங்கள்லேருந்து விடுபடணுங்கிறதான் முக்கியமானது. ஏன்னா இது வந்து யாருமே வந்து மகிழ்ச்சிங்கிறது ஒரு சர்வசாதாரணமான விஷயம், அது வந்துட்டு போயிடுது, ஈஸியாக வந்துட்டு போயிடுது. ஆனால் நம்முடைய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறது தான் ஒரு மகத்தான விஷயம்னு சொல்லி, அதனால தான் நம்ம வந்து நிறைய ஆன்மீகம், எத்தனை விதமான தத்துவங்கள் இது எல்லாமே நம்முடைய மனதில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு தீர்வு காண்றதுக்காக தான் அந்த இதெல்லாம். இப்போ இந்த தீர்வுகளை வந்து யார் கண்டுபிடிக்கிறான்னு சொன்னால், அதுக்கு தான் நிறைய தத்துவங்கள் இருக்குது. அந்த தத்துவங்கள் எல்லாமே வந்து நமக்கு ஏதோ மறைபொருளாக சொல்லப்படும். கோயில்களில் போனால் அங்கேயும் நிறைய தத்துவங்களுக்காக தான் அந்த கோயில்களே அமைக்கப்பட்டிருக்கு. தத்துவத்தினுடைய பின்னணியில் தான் கோயிலே அமைக்கப்படும். ஆனால் அந்த தத்துவங்கள் நமக்கு வழங்கி கொள்ள முடிகிற அளவுக்கு நமக்கு வழி தெளிவாக இல்லை. இப்போ அது என்னன்னு சொல்லி சொன்னால், ஞானிகள் ஒருத்தர் தான் வீடா அல்லது
அவங்கள பின்பற்றி நாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி. இப்போ எத்தனையோ ஞானிகளும் எல்லா ஞானிகளை பொறுத்தாலுமே அவங்க ஒரே விஷயத்தை தான் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் எல்லா விஷய எல்லா ஞானிகளுடைய அவங்க எப்படி அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கங்கிறத பார்த்தோம்னு சொன்னால், ரிஷி மூலம் கண்டுபிடிக்க முடியாது, நதி மூலம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னே தெரிய முடியாதபடி சில இதுலாம் சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து நிறைய ஞானிக்கு உதாரணமாக நீங்கள் ரமண மகரிஷியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. ரமண மகரிஷி வந்து 16 வயசில் ஞானம் அடைகிறார். அவர் சின்ன மாணவன் தான், 16 வயசு தான். அந்த 16 வயசில் ஞானம் கிடைச்சது. திடீர்னு அவனுக்கு வந்து ஒரு நாள் வந்து மரண பயம் ஏற்படும். அந்த மரண பயத்தை எதிர்த்து அவர் போராடாதபடி அந்த மரண பயத்தை வந்து மனப்பூர்வமாக ஏற்றிருக்கிறார். அவருக்கு திடீர்னு ஞானம் கிடைச்சது. அவருக்கு எப்படி அது ஏற்பட்டதுன்னு சொல்லி அவருக்கே அது வாங்க ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். இப்படி நிறைய ஞானிகளை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஞானம் அடைஞ்சது அடைஞ்சிருப்பாங்க, ஆனால் எப்படி அடைஞ்சதுங்கிறதே கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் ஞானம் அடைஞ்சது உண்மை, ஞானம் அடைஞ்சிருப்பாங்க, அவங்களோட பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். அந்த ஞானம் அடைகிறதுங்கிறது சில ஞானிகளுடைய வாழ்க்கையை பார்த்தான்னு சொன்னால் கொஞ்சம் அவங்க எப்படி பிரயாணம் பண்ணியிருக்கிறாங்க, என்ன பண்ணி எப்படி அடைஞ்சிருக்கிறாங்கங்கிறத சில ஞானிகளுடைய வாழ்க்கையை பார்த்தா கொஞ்சம் அதை கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் இருக்கும். அப்படி பார்த்தோம்னு சொன்னால் நம்ம புத்தருடைய லைஃப் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவில், அவர் என்ன பயணம் பண்ணி என்ன கண்டுபிடிச்சாருன்னு சொல்லக்கூடிய அளவில் அமைஞ்சிருக்கு. புத்தருடைய லைஃப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் ஒரு அரசகுமாரனாக பிறக்கிறாரு. அவருக்கு என்ன சொல்லிடுறாங்கன்னு சொல்லி சொன்னால், இவர் பிற்காலத்தில் ஒரு சன்னியாசி ஆகிவார், இவர் அரசாட்சியும் புரிய மாட்டார், வீடுகளெல்லாம் விட்டுலாம் விட்டு பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு போயிடுவார், காட்டுக்கு போயிடுவார், சன்னியாசி ஆயிடுவாருன்ற மாதிரி அவரை பற்றி ஜோதிடம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவருடைய பெற்றோர்கள் பயந்துட்டாங்க. இவருடைய கண்ணுக்கு ஏதாவது மோசமான எந்த காட்சிகளையுமே தெரிவிக்காதபடி அவரை வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்குறாங்க. இவருக்கும் எந்த கஷ்டமுமே தெரியாதபடி, இவரும் கஷ்டம் தெரியாதபடி வளர்ந்துவார். கல்யாணம் ஆயிடுது, குழந்தை எல்லாம் வந்துடுது, எந்த கஷ்டமே தெரியாத நிலையில வளர்ந்துட்டு இருக்காரு. திடீர்னு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஒரு நோயாளியை பார்க்குறாரு. இது என்ன இப்படி இருக்காருன்னு சொன்னால், இப்போ எல்லாருக்கும் நோய் யார் வந்து சிலவங்களுக்குலாம் இப்படி நோயெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன அவருக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது ஒருத்தர் வயோதிகராக ஒருத்தரை பார்த்தார். செல்லாடிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஏன் இப்படி போகிறாருன்னு சொல்லி கேட்டால், எல்லாரும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி தான் ஆகி தான் போய் ஆகணும் சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா நாம் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினச்சோம், இப்படி இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஆச்சரியப்படுறார். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு இறந்தவருடைய உடலை எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னன்னு கேட்கும் பொழுது, எல்லாரும் ஒரு காலத்தில் இப்படி இறந்து தான் போனோன்ன உடனே அவருக்கு வாழ்க்கையே எல்லாம் வருத்து போச்சு. என்னடா நம்ம எல்லாம் ரொம்ப நிம்மதியாக இருக்கிற மாதிரி நினச்சோம், இப்படியாக போச்சுதுன்னு சொல்லி ஒரு நிம்மதி இல்லாத தன்மையில் இருக்கிறவன் வாழ்க்கையே ஒன்றுங்கிற மாதிரி ஒரு இதில் வரும்பொழுது ஒரு பெரிய விரக்தி அவருக்கு ஏற்படும். வாழ்க்கையிலே வந்து அது வரைக்கும் வந்து எந்த கஷ்டமும் இல்லாத இருந்தவருக்கு திடீர்னு சொல்லி வந்து என்னென்னு சொன்னால், எல்லாமே அர்த்தம் இல்லாமல் தரும். ஏன் இந்த மாதிரி ஒரு போராட்டம், ஒரு நிம்மதி இல்லாத தன்மையில் எல்லாருமே வாழ்கிறாங்களே, ஒரு ஒரு நிரந்தரம் இல்லாத தன்மையில் இருக்கிறமேன்னு சொல்லி
போராட்டமான மனநிலைக்கு போகிறார். அப்போதான் அவருக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி சொன்னால், எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுபடுற மாதிரி ஒரு நிம்மதியான தன்மை அதை கண்டுபிடிக்க முடியுமா? அதை கண்டுபிடிச்சிட்டான்னு சொன்னால் நமக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே ஏற்படக்கூடாது, நமக்கு துக்கமும் துயரமும் நமக்கு ஏற்படக்கூடாது. அந்த மாதிரி ஒன்றை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுமா சொல்லி அவர் முயற்சி பண்ணுறார். அப்போ அவருக்கு வந்து ரெண்டு குருநாதர்கள் வந்து வழிகாட்டுறாங்க. தவா தியானம் சொல்லி கொடுக்குறாங்க. இவரும் தியானங்கள் பண்ணுறாரு. அவங்க என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் பண்ணுறார். தியானங்கள் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நம்முடைய மனசு வந்து அப்படியே அமைதியாகும். ஜபம் பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம், இதெல்லாம் போனோம்னா உங்கள் மனசுக்கு ஒரு அமைய ஒரு அமைதி கிடைச்சி. அதே மாதிரி தியானம் பண்ணும்போதும் மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். இவங்களுக்கும் அதே மாதிரி தியானம் பண்ணும்போதும் மனசு ஒரு அமைதி கிடைக்கும். அப்போ அவங்க என்ன தோணுதுன்னு சொன்னால், பரவாயில்ல நம்ம தியானம் பண்ணிட்டோம், நம்ம எது தேடி விட்டோமோ அது கிடைச்சிட்டது, மனசு நிம்மதியாக இருக்குது, ஒரு முடிவு வந்துடுது. அந்த மன அமைதி எவ்வளவு நேரம் இருக்குங்கிறது அடுத்த பிரச்சனை. இதே மாதிரி தியானங்கள் பண்ணி நிறையவருக்கு இந்த அனுபவங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். தியானம் பண்ணும்பொழுது மனசு அமைதியா இருக்கும், ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்லா நிம்மதியா இருக்கும். அப்ப நம்முடைய பிரச்சனைகள்லாம் என்ன, அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம வீட்டு வாசல கடந்த ஒரு மணி நேரம் கடந்து முடிஞ்சதுக்கு பிறகு எல்லா பிரச்சனையும் பிரச்சனைகளும் வந்து சேரும். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த அமைதியாக இருந்த மனசு வந்து பழைய நிலைக்கு போயிருக்கு. இப்ப இதே மாதிரிதான் வந்து புத்தர் வந்து கொஞ்ச நேரம் நல்லா இருந்தார், பழைய முடிவு தெரிஞ்சு வருது, எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சு வருது, நான் நல்லா வந்த மாதிரி இருந்து பழைய முடிவு ஆகிட்டுதான்னு சொல்லி அவருக்கு ஒன்றை ஓடலை. சரி பண்ணது எல்லாமே நல்லா பண்ணணும்னு சொல்லி திருப்பி திருப்பி பண்ணி பார்த்தாரு. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆறு வருஷம் தொடர்ந்து அதே பண்ணி பண்ணி பார்த்தாரு. ஜப தியானங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதனே பண்ணி பார்த்தாரு. எல்லாமே வந்து ஏதோ கிடைக்கிற மாதிரி கிடைச்சி ஏமாந்து போயிடுச்சு. கடைசியில் அவருடைய உடலும் அவருக்கு ஒரு ஆரோக்கியம் இல்லைன்னா வந்து திரும்ப தீவிரமாக பயிற்சி பண்ணும்பொழுது அது உடல் ஆரோக்கியத்தை கூட பாதிச்சு. அந்த மாதிரி உடல் ஆரோக்கியங்களாக பாதிக்கப்பட்ட நிலை போயிட்டு அதுக்கு மேலே எந்த இதுவுமே பண்ண முடியல. கடைசி என்ன பண்றோம்னா, இதுக்கு மேலே எங்கேயுமே போக முடியல, எதுவுமே பண்ண முடியலங்கிற நிலையில ஒரு மரத்தடியில் ஒரு அமைதியில் உட்காந்து. ஏன்னா அவருக்கு எது என்னென்ன முயற்சி பண்ணணுமோ அத்தனை முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன், எந்த முயற்சியிலும் பலனில்லை. பலன் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாந்துட்டு போயிட்டு மதம் கொடுக்கலன்னே சொல்ல முடியாது, கொடுக்குதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலையில என்ன பண்ணனே தெரியாம இதுக்கு மேல ப்ரொசீட் பண்ணவே முடியலங்கிற மாதிரி நிலையில ஒரு மரம் அடைஞ்சு போய் என்ன செய்யறதுன்னே தெரியாம ஒரு மரத்தடியில் போய் அமைதியா உட்காது. அவர் எதை எதிர்பார்த்து வந்தாரோ அந்த தீர்வு அந்த ஒரு நிலை அவருக்கு தானாகவே வச்சு. அப்போ அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து எதையாவது முயற்சி பண்ணி ஒன்று கிடைச்சதுன்னு சொன்னால் அந்த ஒரு நியாயத்துக்கு ஒரு அர்த்தம். நம்ம ஒழுங்கும் பண்ணாங்க தானாகவே ஒரு விஷயம் கிடைக்குது, ஒரு நிலை கிடைக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் நம்ம நம்பவே முடியாது. ஆனால் அவருக்கு கிடைச்சது உண்மை. அவருக்கு ஏதோ ஒரு நிலை கிடைச்சது. அந்த நிலையை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நிர்வாண நிலைன்ட்டு அவருக்கு பேர் கொடுத்துருவாரு. பேர் கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, இது என்னுடைய முயற்சினால நான் கண்டுபிடிச்சது இல்லை, நான் என்னுடைய முயற்சினால அது கொண்டு வந்து சாதிச்சதும் இல்லை,
எனக்கு ஏற்கனவே எனக்குள்ள இருந்ததை நான் இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சுக்கிட்டேன். இது எனக்கு மட்டும் சொந்தமானதில்லை, எல்லாருக்குள்ளேயும் இருக்கு, எல்லாருக்கும் பொதுவான ஒன்றுதான் இருக்கு. இது யார் யாரெல்லாம் தனக்குள்ளே இதை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க எல்லா பிரச்சனைகளும் இருந்தோம், எல்லா கவலைகளும் இருந்தோம் விடுபட்டுருப்பான் சொல்லி அதை சொல்வார். அவர் என்ன கண்டுபிடிச்சார்? அவர் ஏதோ முயற்சி பண்ணி பண்ணலாம்னு சொன்னாலும் கூட சரி, ஏதோ முயற்சி பண்ணாரு, அவருடைய முயற்சிக்கு பலவீதம் கிடைச்சதுன்னு நம்ம சொல்லிட்டு போகலாம். ஆனால் அவர் அப்படின்னு சொல்லல, நமக்குள்ள இருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன், உங்களுக்குள்ள இருக்கு நீங்களும் கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொன்னால் அவர் கண்டுபிடிச்ச விஷயம் நமக்குள்ளே இருக்க தான் செய்யணும். அவர் கண்டுபிடிச்ச மாதிரி நம்மளும் கண்டுபிடிக்க முடியும். அது ஏன் நமக்கு நடக்கிறது? அவர் என்ன கண்டுபிடிச்சார்? இது எல்லா பழக்கங்களுமே எல்லா ஞானிகளும் எல்லா மதங்களும் வந்து எதையோ ஒன்று சுட்டி காட்டுறது. நீ அதை தெரிஞ்சுக்கிட்டா நீ வேற எதுவுமே தெரிய வேண்டியதில்லை. அதை தெரிஞ்சுக்கிட்டா எல்லா பிரச்சனையும் குறைஞ்சு போயிடும் சொல்லி எல்லா மதங்களும் சொல்றது, எல்லா ஞானிகளும் சொல்றாங்க. சிலர்கள் வந்து இறைவன் அடின்னு பேசுறாங்க, இறைவன் நிலைன்னு சொல்றாங்க, ஆன்மான்னு சொல்றாங்க, பிரம்மம்னு சொல்றாங்க, என்னெல்லாமோ முக்திங்கிறாங்க, மோட்சம் சொல்றாங்க, நோ மெயின் ஸ்டேட் சொல்றாங்க, மனதை கடந்த நிலை, மனதற்ற நிலை, இதெல்லாமோ பேர் கொடுத்து ஆன்மான்னு பேர் கொடுக்குறாங்க, பல பேர் கொடுக்குறாங்க. ஆனா எல்லாம் ஒரே விஷயத்துதான் சொல்றது. ஒரே விஷயத்தை பல பேர்கள் நம்ம சொல்றோம், ஆனா அந்த விஷயம் என்னங்கிறதுதான் நமக்கு தெரியாது. அவர் என்ன விஷயத்தை சொல்றான், அவன் என்ன கண்டுபிடிக்க வேண்டியது? அவர் கண்டுபிடிச்சிட்டவன் எல்லா பிரச்சனைகளும் சொல்லுவாரு. இப்ப வந்து அந்த பிரச்சனைகளுடைய தன்மை எப்படி இருக்கு? இப்போ நம்ம எல்லாமோ பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தான் அந்த மாதிரிலாம் வந்து தீர்வு கண்டுபிடிக்கிறதுலாம் வந்திருக்கோம், தீர்வு கண்டுபிடிக்கிறதுலாம் ஆன்மீகத்துக்கு வரோம், ஞானத்தை தேடுறோம், முக்தியை தேடுறோம், இதெல்லாம் நம்ம பிரச்சனைகளை தீர்க்கிறது தான். ஏன்னா நம்ம மகிழ்ச்சியை தேடி போறதுங்கிறது அது ரொம்ப சின்ன வயசுல உள்ள விஷயம். அப்போ மகிழ்ச்சியான விஷயம் தான் போவோம், மகிழ்ச்சி எதெல்லாம் மகிழ்ச்சி தரோ அதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம், அது ஒரு காலம். இப்போ அவங்க வந்து நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும், இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுவோம், அந்த ஒரு நிலைக்கு நம்ம வந்தோம். இப்போ அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அந்த ஒன்றை கண்டுபிடிக்கிறது, அந்த ஒரு விஷயம்னா என்ன? இதுதான் எல்லாருமே சொல்லி காட்டுறாங்க. அந்த பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறது, பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு என்ன வழி? இப்போ இதே மாதிரி தீர்க்கிறதுக்கு நம்ம ஒரு வழி கேட்கிற மாதிரி அந்த ஆசிரம் வந்து அந்த ஞானிகிட்ட வந்து தன்னுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழி கேட்கிறார். சுவாமி எனக்கு மாசத்துல நிம்மதியே இல்லை, ஒரே பிரச்சனை, அதை தீர்க்கிறதுக்கு எல்லாம் பற்றி சொல்லுங்க சொல்லி கேட்க. அப்போ அந்த ஞானி என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய பிரச்சனை என்ன, நீ ஏன்ட்ட ஒப்படைச்சிருப்பா, நான் சரி பண்ணிடுறேன். அப்போ அந்த அரசர் என்ன சொல்றாருன்னா, பிரச்சனை வெளியே இருந்தா நம்ம இடத்துக்கு படுத்தலாம், பிரச்சனை வந்து என்னுடைய மனசுல இருக்கு சாமி, மனசுல இருக்க பிரச்சனை நான் எப்படி சாமி உங்கள்கிட்ட ஒப்படைக்க முடியும்? கண்டுபிடிக்கிறேன். அப்போ இவரு தன்னுடைய மனசுக்குள்ளே எட்டி பார்க்கற, மனசு
மனசுக்குள்ள பிரச்சனை எங்க இருக்கு சொல்லி தன்னுடைய மனசுக்குள்ள அந்த மன்னர் எட்டி பார்க்க எட்டி பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, சாமி உள்ள எட்டி பார்த்து அவங்க உடனே காணுமே. நீதான பிரச்சனை இருக்குன்னு சொல்றா, உன் மனசுக்குள்ள இருக்குன்னு சொன்னா, அது இருக்குன்னு சொன்னா இருக்கணும்களா? கொஞ்சம் எடி பார்த்தா காணும்னு சொல்லிய உண்மையிலே பிரச்சனைக்கு ஒண்ணு இருக்குதான் இல்லையா? நீ இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்டியா, அவன் இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்ட, எதுக்கு தீர்வு கேட்ட? எல்லாருமே என்ன சொன்னா, பிரச்சனைக்காக தான் என்ன ரொம்ப பண்ணிட்டு இருந்தோம். பிரச்சனைக்கு ஒண்ணு இருக்காது இல்லையாங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை. இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்கிறோமா, அல்லது இல்லாத பிரச்சனைக்கு நம்ம தீர்வு கேட்கிறோம்? என்னவா பிரச்சனை உண்மையில பிரச்சனைக்கு ஒண்ணு இருக்கா அல்லது இல்லையா? இப்ப இதே மாதிரிதான் ஒரு மீட்டிங் மூலம் கேட்கணும். அந்த மீட்டிங்ல வந்து ஒரு அப்போ ஒரு வருத்தம் வந்து எவ்வளவு
ஏற்படும். இப்ப இதுக்கு வந்து நம்ம ஞானிகள் விஞ்ஞானிகளே ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. ஒரு உணர்ச்சி எந்த எமோஷனா இருக்கும், பயமா இருக்கட்டும், வருத்தமா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், அதோட ஆழல் வந்து ஒரு வினாடியில 60 ஒரு பங்கு தான். ஒரு வினாடிங்கிறது சுழற்க போற நேரம் ஒரு வினாடி. இது 60 பங்கு வச்சா எவ்வளவு நேரம் ஆகும், அவ்வளவு நேரம் தான். ஒரு எமோஷனுடைய ஒரு உணர்ச்சியினுடைய ஆயுளே அவ்வளவு நேரம். இப்போ அந்த வாழை வெடிக்கலாம் நடக்கும், ஒரு வாழை ஒரு ஒரு காயம் ஒரு பட்டாசு அடிச்சு போட்டீங்கன்னா வெடிச்சு செல்லும். இப்போ இதே மாதிரி தான் நம்ம வரக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாமே ஒரு பட்டாசு மாதிரி வெடிச்சு செல்லி மறைஞ்சு போயிடும். அங்கே இருக்கவே இருக்காது. நாம் என்னதான் அது இருக்கிறோம், அந்த பெருமாண்டாங்க இருந்தோம் இருக்கிற மாதிரி நினைச்சு நம்ம நினைவு பண்ணிட்டு எல்லா எமோஷன்ஸும் வந்து அது வெடிச்சு செல்லி போயிட்டே இருக்கு. இந்த உணர்ச்சியில எனக்கு பெருமண்டா ஒரு இடமே கிடையாது. பார்த்தா என்னதான் பெருமண்டா இருக்கிற மாதிரி தோணுதுன்னா உண்மையில எனக்கு உடனே கிடையாது. இப்ப நீங்க இந்த மழை காலத்துல வந்து இந்த இடி மின்னல் ஒரு பிளாஷ் லைட் மாதிரி ஒரு மின்னல் வெட்டும், ஒரு 2-3 வினாடி கழிச்சுதான் இந்த இடி ஓசை கேட்கும். யாருமே இந்த மின்னல் வெட்டும் போது யாரும் வெட்ட மாட்டோம். அந்த இடி ஓசை கேட்கும்போது நம்ம தலை வளர்க்கணும்னு பயப்படும். ஆனா அந்த எந்த இடி ஓசை நம்ம கேட்கிறோமோ அது நம்ம தலைவர்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அது அப்படியே வளரும். மின்னல் வெட்டும் போதே வளர்ந்துருக்கணும். மின்னல் தனியாம ஓசை தனியாம கேட்டுதுன்னு சொல்லிட்டுனாலே அது நம்ம தலைவர்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த இடி ஓசை கேட்கும்போது நமக்கு இடியே கிடையாது, இருக்கிற மாதிரி ஒரு ஆபரேஷன். அது வந்துட்டு போனதுக்கு அது ஒரு விளை ஒரு வெளிப்பாடு தான். இதே மாதிரி எல்லா எமோஷன்ஸுமே வந்து முடிஞ்சதுக்கு பிறகு அதனுடைய விளைவு தான் நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணணும். நம்ம உடம்புல ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்திட்டு போயிடும், அதை தான் நம்ம ஃபீல் பண்ணணும். உண்மையிலே ஒரு எமோஷன் வந்து கலந்துலே போயிடுது. நம்ம எதையுமே சரி பண்ண தேவை. எல்லா எமோஷன்ஸுமே ஒரு 6 மாதிரி ஓடிக்கிட்டே வருது போகுது வருது போகுது, ஒரு 6 எப்படி ஓடி வருது அதே மாதிரி ஓடி போயிட்டே. இப்ப நீங்க வந்து ஒரு தண்ணி ஓடுது, ஓடிக்குள்ள தண்ணிக்குள்ள வந்து நெல்லுன்னு சொல்லி கைவிட்டாலும் சரி அல்லது ஓடுன்னு சொல்லி கைவிட்டாலும் சரி, ஓடக்கூடிய தண்ணிக்குள்ள கைவிட்டீங்கன்னா என்ன உங்களுக்கு கையை சுற்றி தண்ணி சொல்லலாம். சரி, அது வந்து இப்படி இடத்துல இருந்து வளமா சுத்துது, நம்ம கைய வளவுல இருந்து இடமா சுத்தணும்னு சொன்னா சுழல் போயிருமா போகாது. நீங்க கையை எப்படி மாத்தி சுத்தினாலுமே கூட இந்த சுழல் போகவே போகுது. நீங்க தண்ணி வந்து கையை எடுத்துட்டீங்கன்னா சுழல் தானாங்க. இப்படிதான் வந்து என்ன சொன்னா நம்முடைய எல்லா எமோஷன்ஸுமே அது வரவே நாம தேவையில்லாம உள்ளது கலக்க நம்ம ஒன்றும் பண்ண தேவை. இதனாலதான் ஞானிகள் ஞானத்தேவருக்கு என்ன பண்ணணும்னால நீ சும்மா இருன்னு சொல்லிவிட்டார். நீ சும்மா இருந்தால் அதான் ஞானம்னு சொல்லிவிட்டான். எல்லாம் அவன் பார்த்துக்கலாம் நீ சொல்லி பொறுப்புறனே அவன் சொல்லிட்டு போயிட்டான். நீ எந்த பொறுப்பு எடுக்கணும் எல்லாம் அவன் பார்த்துக்கலாம்னு சொல்லி போயிட்டான். இது நோக்கத்தில் நமக்கு இங்கே வேலையே இல்லை. நமக்கு வேலையே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டதான் ஞானம். இது ஞானம்ட்டு ஒரு பெரிய பேரை கொடுத்தனால கொஞ்சம் பயமாக இருக்கு. உண்மையில வேற ஒன்றுமே கிடையாது, ஞானங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது. நமக்கு வேறு எதுவுமே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் ஞானம். சும்மா இருக்கிறது தான் ஞானம். ஒரு வேலையிலே இல்லாம சும்மா எந்த பொருளுமே கையில எடுத்துடக்கூடாது. இப்ப இதுல என்னன்னு சொன்னா நம்ம ஒரு வேலையும் செய்யாம சும்மா இருந்தா நம்ம சாப்பாடு போடுறது யாரு, நம்ம வீட்டுக்கு நம்ம மனைவி மக்களை காப்பாற்றுறது யாரு,
இப்போ இதில் தான் கண்டுபிடிச்சோன்னா, இப்போ நான் வந்து ஒரு உடம்பு சரியில்லைங்கிறது டாக்டர்கிட்ட போகிறோம், ப்ளட் ப்ரெஷர் இருக்கு, வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். உன்னுடைய ஆகாரம் தான் காரணமா, உணவு தான் காரணம், உணவுனால தான் இந்த நோயெல்லாம் வந்துருக்கு. நீ சொன்னா உடம்புல ஏதாவது சாதாரண இருக்க முடியுமா? சரி பண்ணுவோம் சரி
அவர் போன போய்ட்டு போறான்னு சொல்லி தட்டி தட்டி சரி கொடுத்தா தண்ணி நிற்கமா. நானும் சரி நம்ம பட்டு போயிடும் போனாங்கன்னா தள்ளி போனோட தண்ணி தானாமே நம்ம போயிடுச்சு. அந்த அந்த டேப் எப்படி அமைச்சிருக்கேன்னு சொன்னா ஒரு தடவை நீங்க தொட்டா போகும் தண்ணி வந்துட்டே இருக்கும். ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூணு முன்னாடி வந்து தானாமே நின்றோம். நீங்க பழைய உடனே தொட்டுட்டு இருந்தீங்கன்னா தண்ணி வந்துட்டே தான் இருக்கும். உண்மையிலே இருந்துச்சுன்னா அந்த ஆஃப் பண்றதை நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியது. நீங்க தொட்டா தண்ணி வரும், விட்டுட்டீங்கன்னா தன்னாமே தண்ணி நின்று போயிடும். நீங்க அதை வந்து சரி பண்ணி தொடர்ந்து தண்ணி வந்துட்டே தான் இருக்கும். அதனால நீங்க மட்டும் தொடர்ந்து தண்ணி கை கட்டிட்டு நீங்க மட்டும் போயிட்டே இருக்க. நான் சரி பண்றேன்னு நினைச்சு என்ன கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விட்டேன். இப்ப இதே மாதிரி நம்ம வந்து நம்முடைய உணர்ச்சிகளை சரி பண்றேன் சரி பண்றேன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்றேன் கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லி அதை என்ன கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம ஒழுங்கா பண்ண வேண்டியதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டா போகும். அது அதுவாகவே சரியாகிறத நீங்களே பார்த்துக்கலாம். எத்தனையோ உணர்ச்சிகள் இருக்கு. நம்ம வர உணர்ச்சியை வந்து நீங்க ஒன்றும் பண்ணாம போட்டீங்கன்னா அந்த உணர்ச்சி என்ன ஆகுதுன்னு சொல்லி நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. தானே சரியாது. நீங்க அதை வந்து செயலுக்கு பண்றதுல செயல்படுறதுக்கு நீங்க என்ன வேணுமோ அந்த செயல்படும். செயல்படுறதுக்கும் உணர்ச்சிகளை சரி பண்றதுக்கு சம்மந்தமே இல்லை. உணர்ச்சிகளை பொறுத்தவரை அது நோக்கில விட்டுருங்க. செயலை பொறுத்தவரை நீங்க பொருட்படுத்துறது என்ன பொருள் என்னென்ன செயல்லாம் செய்யணுமோ அதை நீங்க பொருட்படுத்துங்க. எந்த பொருட்களும் நீங்க கீழே வைக்கணும். அத்தனை பொருட்களை நீங்க எடுத்துருங்க. மன உணர்ச்சிகளை பொறுத்தவரை நீங்க கீழே வைக்கணும். இப்ப இதுதான் எனக்கு பிடிச்சோம்னா எல்லாமே வந்து ஏதோ ஒரு சூசகமா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம ஞானிகள் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா மனம் கடந்த நிலைன்னு சொல்லி சொன்னா இது எந்த அனுபவத்தோட சேர்ந்தது எல்லா அனுபவங்களையும் நம்ம விட்டதை பார்க்கணும். எல்லா அனுபவங்களையும் வந்து நம்ம அனுபவத்தில் விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த அனுபவம் வந்து தானாவே போயிடுது. கிட்டத்தட்ட என்னன்னா நம்ம மனசை புறக்கணிக்கிற பாருங்க. மற்ற நம்ம வந்து இப்ப இது வந்து என்னன்னு சொன்னா அது அனுபவத்துல போறதுங்கிறது. இப்ப நம்ம நிறைய பேர் என்னன்னு சொன்னா ஆன்மா இருக்கான்னு சொல்லி இறைவன் இருக்கான்னு சொல்லி எல்லாமே அனுபவம் அனுபவம்ன்ற மாதிரி அனுபவத்துக்குள்ளே அடக்கிற மாதிரி ஒண்ணு கண்டுபிடிக்கும். ஆனா கடைசியில என்னன்னு சொன்னா இறைவனை வந்து அனுபவம் கடந்தவன் தான் நம்ம சொல்றோம். ஆன்மா வந்து அனுபவம் கடந்தவன் தான் சொல்றோம். அது எல்லாமே எதை மீன் பண்ணதுன்னு சொல்லி சொன்னா இந்த அனுபவத்தை கடந்து போகணுங்கிறத சொல்றோம். எந்த அனுபவத்தையும் பிடிச்சி வைக்க கூடாதுங்கிறதுதான் வந்து மறைமுகமா எப்படியோ சூசகமா நம்ம சொல்லலாம். நான் வந்து ஏதோ வந்து ஆன்மாங்கிற பேர்லயும் இறைவங்கிற பேர்லயும் ஒரு அனுபவத்தை தேடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி சொன்னா அது கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு ஆரம்ப காலத்துக்கு அந்த மாதிரி நினைச்சுக்கூட போகலாம். அது தப்பு கிடையாது. ஆனா கடைசியா நம்ம வந்து அந்த தீர்வடையணும்னு சொல்லி நினைப்போம். அந்த தீர்வடையணுங்கிற நிலைக்கு வரணும்னு சொல்லி சொன்னா எல்லா அனுபவமே வரும். எந்த அனுபவங்களால அனுபவங்களை உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு ஒன்றுமே பார்க்க வேண்டியிருக்கும். எல்லா அனுபவங்களும் வர போகணும். அந்த அனுபவம் நமக்கு எதையுமே பிடிச்சி அனுபவங்களை சரி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அனுபவங்களை சரி பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறது தான் அந்த அனுபவத்துக்கு என்ன கொஞ்சம் உயிர் கொடுக்குற மாதிரியா. அந்த அனுபவங்களை நம்ம வந்து அனுபவங்கள விடுறத வந்து நம்ம என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நான் அன்னைக்கு இதோட நப்பாட்டிடுவோம். நம்ம அடுத்தாப்ப நம்ம நாளைக்கு இதை இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம்.